வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து லட்சவத்து தலை சாம்பார் வைக்க போகிறேன். நிறைய பேத்துக்கு இது தெரியாது. பாருங்கள், இதுதான் இலை. இந்த கீரை வந்து எல்லா வீட்லையும் இருக்குது, பட் வந்து எல்லாம் அழகுக்காக வச்சுருக்காங்க. இதில் எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். லட்சவத்த கீரை தேவையான அளவு: தேங்காய், உப்பு, 2 தக்காளி, 1/2 கப் துவரம் பருப்பு, வெங்காயம், இதை வந்து அரைக்கிறதுக்காக மஞ்சள், சீரகம், இது என்னென்னு தெரியும் உங்களுக்கு, கொடம்புளி, வெந்தயம், மல்லி, கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு, மிளகு, பெருங்காயம், வரமிளகாய், பூண்டு, இதுதான் தேவையானது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறது. இந்த இலையோட பேர் வந்து லட்சவத்த இலைன்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, லட்ச நரம்புகளை சரி செய்யக்கூடியதுனால இது பேர் லட்சவத்த தலைன்னு பேர். இது எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும், அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பிளட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடியது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் இது நல்லது. எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிடுங்க. இதை பற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லட்சவத்தலையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, நல்லா கழுவிடணும் சுத்தமாக. பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த தண்டு சென்ட்ரல் இருக்குங்களா, இந்த தண்டு இது வந்து நமக்கு தேவையில்லை, அதை நம்ம கட் பண்ணிடணும். லாஸ்ட் வரைக்கும் வேண்டாம், இவ்வளோதான் இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், சாம்பாரில் போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா கீரை இல்லையா, ரொம்ப பெருசாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே சாம்பாரில் போட வேண்டியதுதான். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்கு. கொஞ்சம் கடுகெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகுக்கு பதிலாக நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போது வறுக்கிற ஐட்டம் எல்லாம் ஒன்றுனா போடுறேன். வெந்தயம், மல்லி, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, மஞ்சள் மட்டும் கடைசியில் நான் போட்டுக்குவேன், ஏன்னா வந்து வறுத்து அதோட ஒட்டிக்கும். உடம்புலி காமிச்சு இல்லையா, அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம், போட்டுக்கலாம், ஊற வைக்க வேண்டியதில்லை. சாம்பார்னால அது அதிலே அப்படியே குக்கரில் வெந்துக்கும் இல்லையா, அதனால் அவ்வளோதான். பூண்டு, வெங்காயம், அதோட கொஞ்சம் தக்காளி, இது வந்து அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் சூடு ஆன அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். இதை நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், பூண்டு லைட்டாக வதக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி, இதோட இப்போ கீரை பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு, மஞ்சள், அப்போதான் சாம்பார் வந்து பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீரை போட வேண்டியதுன்னா பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இதெல்லாம் எல்லா கீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மிசில் வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் சேர்க்க வேண்டியது தான். மூணு மிசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டு மூணு மிசில் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றலாம். சவுண்ட் அடங்கிடுச்சு, எடுக்கலாம். சூப்பராக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அதை போட்டு ஒரு கொதி வர வேண்டியது தான். பாருங்கள், அரைச்சதை ஊற்ற போகிறேன். ஒரு நல்ல கொதி வந்தால் ஓகே, ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி வேணால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரை சாம்பார் ரெடி. பாருங்கள், கலக்கியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் நான், சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஒரு கொதி வரணும், கொதி வந்தப்பறம் பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்தாச்சு. லட்சவத்தில் கீரை சாம்பார் ரெடி ஆயாச்சு. லட்சவத்த இலை சாம்பார் ரெடி ஆயாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கெலாம் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். எப்போல்லாம் இந்த இலை கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:30 வரும், கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.